இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஒரு ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன். ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய மாஸ் நம்பர் ஒன் ஹீரோ. அகில இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் அறிமுகமே அவருக்கு தேவையில்லை. பெண்களை இவ்வளோ அழகா அப்படின்னு பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஹீரோங்க அவர். ஸோ அவரோட படங்கள் மூலயமா மட்டும் இல்லாமல் கேரக்டர் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் இன்னமும் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சால்ட் அண்ட் பெப்பர் மாடலில் ஒரிஜினாலிட்டியை வெளிப்படுத்தினார். ஸோ ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு நல்ல மனிதர், கார் ரேசர், பைக் ரேசர், இப்படி அவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அவரை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னா, அவர் ஸ்டேஜுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. அவர் பேரை யாராவது ஸ்டேஜில் சொன்னாலே போதுங்க, ஸ்டேஜ் அப்படியே அதிர அளவுக்கு ரசிகர்களோட கோஷம் அப்படி ஒரு ஆனந்தத்தில் இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் பேசவே விட மாட்டாங்க. அவர் பேருக்கே அப்படி ஒரு மாஸ் இருக்கும். தல அஜித், நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி நம்ம தல அஜித் பற்றி தாங்க. நேர்கொண்ட பார்வை, தல ரசிகர்களை அதிகமாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்க ஒரு மூவி தான் இந்த நேர்கொண்ட பார்வை. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லருக்கே அதிகமான வியூவர்ஸ் இருந்தாங்க, மிக அதிக அளவிலான வியூவர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த படம் அந்த அளவில் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்குது. தல ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை வந்து அதிக அளவில் எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. என்னதான் வந்து தலையோட படங்களை அத்தனையுமே வந்து எதிர்பார்த்தாலும், தலைனாலே ஒரு மாஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாஸ் இந்த படத்தில் இல்லையோ அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் தலையோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா, எந்த வித மாஸ் எஃபெக்ட்ஸ் ஆர் சீன்ஸ் ஆர் மியூசிக்ஸ் எதுவுமே இல்லாமலும், ஃபைட்ஸ் எதுவுமே இல்லாமலும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரசிகர்கள் மத்தியில் வந்து தலைக்கு மாஸ் சீனுங்க எதுவுமே இல்லையோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட்டோ ஒரு ஏக்கமும் இருந்துச்சு. ஸோ அந்த தலையோட ரசிகர்கள், அதாவது தலை பசியர்களுக்கு விருந்து வைக்கிற மாதிரி தலையோட நேர்கொண்ட பார்வை படத்துலேருந்து ஒரு மாஸ் சாங் ஒன்று வெளியிட்ருக்காங்க. பாட்டு நிஜமாகவே ரொம்ப மாஸாக இருக்குது. பாட்டோட முதல் வரி பார்த்தீங்கன்னா, தீ முகம்தான் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ அஜித்தோட முகமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது. ஸோ ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா பெண் சிங்கத்தை விட ஆண் சிங்கம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு காரணமே அதோட ஹேர் தான். ஸோ அதோடய முடி வந்து தலையிலேருந்து கீழே அது முகம் ஃபுல்லாகவே அந்த முடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண் சிங்கம் மாதிரி இந்த படத்தில் தலையோட தோற்றம் இருக்குது. ஸோ அந்த முதல் வரி வந்து அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடோட இந்த நினைப்பை கொடுக்குற அளவுக்கு மாஸாக இருக்குது. பா விஜய் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அஜித்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஒரு வரியையும் பார்த்து பார்த்து எழுதியிருக்காருன்னு நல்லாவே தெரியுது. தென் யுவன் சங்கர் ராஜா இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ மியூசிக்கும் செம்ம மாசாக இருக்குது. ஸோ ஜி ஸ்டூடியோ மூலமா இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தலையோட ரசிகர்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்பை முழுமையாக நீக்கிற அளவுக்கு இந்த சாங் பயங்கர ஹிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த சாங்கில் வந்து முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லப்போனால், என்னதான் தலைக்கு மாஸ் சாங்ஸ் போட்டாலும் அதில் தலையை மென்ஷன் பண்ணுற மாதிரி, அவரோட அங்கங்களையோ இல்லை அவரோட ஸ்பெஷாலிட்டியோ மென்ஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா, அவர் தாடியை பற்றி ஒரு வரி சொல்லியிருக்காங்க. அவர் வெள்ளை தாடியை வந்து ஒரு ஒலியோட கம்பேர் பண்ணி அதையே வந்து செம்ம மாஸாக ஒரு லிரிக்ஸாக போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு எந்த அளவுக்கு மாஸாக இருக்குன்னு. ஸோ நிஜமாகவே அஜித்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸ் சாங்கு. அஜித் பசியர்களுக்கு ஒரு பெரிய விருந்து தான் இந்த சாங்கு. தல ரசிகர்கள், தல ரசிகர்களும் சும்மா சொல்ல முடியாதுங்க. தலை மாதிரிய ஒரு மாஸ் ரசிகர்கள் தான் அவங்களும். ஸோ அவங்கள ரசிகர்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக பசியர்கள்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். தலை பசியர்கள். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தலையை ஸ்க்ரீனில் பார்த்தாலே எங்களுக்கு போதும், நாங்கள் அப்படி ஒரு ஆனந்தம் ஆகிடுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரொம்ப பசியாக இருக்கும்போது
ஹாட்டாக டேஸ்டியான ஒரு பிரியாணியை பார்த்தா நமக்கு எப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படும்? ஸோ அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் வந்து தலையை பார்த்தாலே ஏற்படுது அப்படின்னு அவங்க ரசிகர்கள்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தலை மேலே ஒரு ஈடுபாடோடு இருக்கிறாங்க. ஸோ விஸ்வாசம் ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போதெல்லாம் திருவிழாக்காக ஒரு மீட்டிங் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் விஸ்வாசத்தில். ஸோ அப்போ வந்து அஜித் வெளியே வரும்போது அவர் காலடியை பார்த்துட்டு அஜித்தை வந்து அந்த காலடியை தொட்டு கும்பிட்டு கீழே விழுந்து கும்பிடுறாங்க. ஸோ அந்த சீனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தலையோட கால் இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் காலை மட்டும்தான் காமிக்கிறாங்க. அங்கே போய் அதை ஸ்க்ரீன்லேயே தொட்டு கும்பிட்டு கீழே விழுந்து கும்பிட்டு ஸ்டேஜை ஒரு கோயில் மாதிரி மாற்றினாங்க அவரோட ரசிகர்கள். ஸோ ஒரு நல்ல மனிதருக்கு எந்த அளவுக்கு அவரோட ரசிகர்கள் வந்து அவர் மேலே இருக்கிற ஈடுபாடை வந்து கொடுத்துருக்காங்க, அவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு பக்தியாக இருக்கிறாங்கன்றது இதுலேயே தெரிய வருது. ஸோ அந்த அளவுக்கு அஜித் வந்து அவரோட ரசிகர்கள் மனசில் ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்காரு. ஓ மோதிர கையில் ஒரே ஒரு குத்து குத்திற மோதிர கையில் குத்தவா அண்ணா, ஏதோ சென்டிமெண்ட்டாக கேட்குறானே, போனா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா?